நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எந்த ஒரு பெர்ஃபார்மருக்கும் இந்த மேடையில் நம்மளோட நிகழ்ச்சியில் கிடைச்சது கிடையாது. உங்கள் அம்மா பற்றியும் கட்டாயமாக பேசணும். அதாவது ஸ்ரீகாந்தோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்பொழுது நான் உங்களை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். உங்கள் கண்ணிலிருந்து அப்படியே ஒரு ஆனந்த கண்ணீரே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு 5 நிமிஷம் நான் செத்து திரும்ப வந்திருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. அவன் பாடும்போது எனக்கு அப்படியே இங்கே வயிற்றெல்லாம் புரட்டிகிட்டு இருந்தது. கரங்கம் வந்து ரொம்ப எல்லாருக்குமே அது வராது. ஸோ அது ஸ்லிப் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது பெரிய பாவம், கடவுளுக்கு செய்கிற ஒரு பெரிய பாவம்னு சொல்லி நான் டெய்லி அதை தான் சொல்லிட்டு இருப்பேன். இந்த அளவு பண்ணுவான்னு எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு இந்த கரகாட்டம் சொல்லி கொடுத்ததுக்கு காரணம் தஞ்சாவூர் கீழவாசலியே லலிதா மேம். ஓகே, அவங்க தான் எனக்கு இந்த 15 நாளுக்குள்ளே சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க எல்லாருமே இந்த கரகாட்ட தலையில் நிற்க வைக்கிறதுக்காக 5 வருஷம் ஆகுமா, ஆனால் நான் 15 நாளில் பண்ணிட்டேன். இன்னைக்கு நடந்தது ஒரு அதிசயம். என்ன அதிசயம்னா,
ஒன்னு இதுபடி பேலன்ஸ் பண்ணி அப்படின்னு பண்ணின எப்படி இதை கத்துண்ட அது ஒரு அதிசயம். அது கூட எனக்கு என்ன அதிசயம்னா நீ இந்த பாட்டை எப்படி அப்படி பாடி நீ இது இது நடந்துட்டு அந்த பாட்டில் எதெல்லாம் தேவையோ உன் மைண்டு உன்னுடைய அறிவு உன்னுடைய மனம் எல்லாம் அந்த பாட்டில் இருந்து யூ ஹவ் டெலிவர்ட் இட் சூப்பர்ப்லி ஸ்ரீகாந்த். அந்த பாட்டு யூ ஆர் சோ ஸ்வீட். ரொம்ப என்ன ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை, வாயில் ஒன்றும் வார்த்தை வரல. கிரேட், தேங்க்யூ சார். எப்போவுமே எள்ளுனா எண்ணெயா நிற்பான் ஸ்ரீகாந்த். டுடே ஹி ஜஸ்ட் ப்ளூ அவர் மைண்ட்ஸ் ஆன் ஸ்டேஜ். சிம்பிள் ஃபேக்ட் இன்னைக்கு அதுதான், அசத்திட்ட ஸ்ரீகாந்த் சார். கங்க்ராட்ஸ். Only few people can do all these wonders, and you are such a wonder child, man. Proud of you. Thank you so much. Thank you so much.